ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் முதல்ல ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னைக்கு சுதந்திர தினங்கிறதுனால எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் நாட்டுப்பட்டு பயங்கரமாக இருந்த டாப் 10 தமிழ் படங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும் இந்திய நாடு என்னோட மண்ணுன்ற ஒரு திமிரு வர மாதிரியான படங்களாக தான் இப்பவும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, படம் முழுசாவோ இல்லைனா வந்து ஒரு சாங்கோ இல்லை ஒரு சீனோ வந்து தேச உணர்வை தூண்டியிருக்கும். அந்த மாதிரியான படங்களோ பாடல்களோ நம்ம டிவியில் இண்டிபெண்டன்ஸ் டே இல்லைனா ரிபப்ளிக் டேக்கு கண்டிப்பாக போடுவாங்க. அந்த மாதிரியான டாப் 10 லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த டாப் 10 லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதில் ஒரு சில படங்கள் நாட்டுப்பற்ற காமிச்சிருந்தாலும் இந்த படங்கள் எல்லாம் டாப் 10 லிஸ்ட்டில் வந்திருக்காது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படங்கள் எல்லாம் ஒரு தலைவரோட பயோகிராஃபியாக இருக்கலாம். அந்த மாதிரியான பயோகிராஃபி படங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தேச உணர்வை தூண்டுற மாதிரியான ஒரு சீன் கண்டிப்பாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாரதி, கட்டபொம்மன், காந்தி, வாவுசி, காமராஜ், அந்த மாதிரியான படங்கள் பக்கம் போனால் டாப் 10 பிளேசஸில் அந்த படங்களே அதிகமாக வருதுங்கிறதுனால கற்பனை கதையாக வந்த படங்களில் தேச உணர்வை தூண்டின படங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். போராட்டத்துல பாராட்டோ பதக்கமோ கிடைக்காது. சரித்திரத்துல நாம இருப்போமோ இல்லையோ, விசாகப்பட்டினம் எதிர்காலத்திலேயோ இந்திய நாட்டுடைய எதிர்காலத்திலேயோ நாம நினைச்சிருப்போம். ஜெய் ஹிந்த். ஒரு தாய் மக்கள் நாம் என்றோம், ஒரு தாய் மக்கள் நாம் என்றோம். மறுபடி கிழக்கில் ஒளி வருமே, இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு. இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேர். வெக்கலெல்லாம் வாழாச்சு, துக்கம் எல்லாம் கூடாச்சு. கண்ணம்மா கண்ணம்மா. இந்த டாப் 10 லிஸ்ட் படங்களில் படம் முழுசாக நம்மளுக்கு தேச உணர்வை தூண்டலனாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து நாட்டுப்பற்ற தூண்டியிருக்கும். நீங்கள் நினைச்ச படங்கள் வரலனா அது என்ன படம் அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போடுங்க. சுதந்திரத்தை காத்தானைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். நான் லாஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், உலகத்தில் எந்த ஒரு அனிமலால் பின்பக்கமாக நடக்க முடியாது. அதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கங்காரு இந்த அனிமலால் மட்டும்தான் பின்புறமாக நடக்க முடியாது. க்வெஸ்டியன் ஆஃப் தி டே, அதாவது இன்னையோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோங்கிறதுனால இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே சம்மந்தமான க்வெஸ்டின். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ் டே, ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, ஆகஸ்ட் 16 பாண்டிச்சேரி. ஆனால் ஆகஸ்ட் 15 நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கின இதே நாளில் ஒரு சில கண்ட்ரிஸ் இதே நாளில் வெவ்வேறு வருஷங்களில் சுதந்திரம் வாங்கியிருக்கு. அது எந்தெந்த நாடுகள்? இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க வெயிட் பண்ணுங்கள், இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் ரிவீல் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்னால் இன்னும் கொஞ்சம் பெட்டரான வீடியோ போடுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்ச எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.